வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாதமுறு மாற்றம் நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்கை யோகா ஆன்லைன் குழு சார்பாக குருவின் நினைவில் நின்று பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாதமுறு மாற்றம் நிகழ்ச்சியிலே 11வது மாதம், 10வது மாற்றம், 4வது வாரம். விளைவை கணித்த பிறகே நன்மை தரும் செயல்களை மட்டுமே செய்கின்றேன் என்ற ஒரு சிந்தனையை, சங்கற்பத்தை கடந்த 3 வாரங்களாக நாம் பயிற்சி செய்தும் முயற்சி செய்தும் வருகின்றோம். நாம் எந்த செயலை நினைத்தாலும் சரி, பேசினாலும் சரி, செய்தாலும் சரி, அது நன்மை தருகிறதா என்று ஒரு நிமிடம் யோசித்து அதன் பிறகு நன்மை தரும் என்றால் அந்த செயல்களை மட்டும் செய்ய முயற்சி செய்து வருகின்றோம். இந்த மாத மாற்றத்திலே நாம் 4வது வாரத்திலே இருக்கின்றோம். நாம் எப்பொழுதெல்லாம் நாம் எதிர்பாராத சம்பவங்கள், விஷயங்கள், மனிதர்கள் நடக்கிறார்களோ அந்த ஒரு நொடியிலே மகரிஷி இந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்திருப்பார் என்று ஒரு செகண்ட் நாம் யோசித்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் உணர்ச்சி வயப்பட்டு பாவத்தை தரக்கூடிய, எரிச்சல்படுவது, கோபப்படுவது, எதிர்த்து பேசுவது, மறுத்து பேசுவது, புலம்புவது, வருத்துவது, கட்டளைப்படுத்துவது, அதாவது கட்டளையிடுவது, அவமானப்படுத்துவது, அலட்சியப்படுத்துவது, அதிகாரம் செய்வது, இதையெல்லாம் நம்மால் குறைத்து விட முடியும். எதிர்பாராதது நடக்காத போது மகரிஷி இந்த சூழ்நிலையில் என்ன செய்திருப்பார் அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனை நாம் நம்மை மாற்றிக்கொண்டு நன்மை தரும் செயல்களை மட்டுமே செய்வதற்கு உதவி செய்யும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நம்முடைய வாழ்விலே அடிக்கடி யாரோ ஒருவர் துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றால் நாம் 2வது மாற்றத்திற்கான சங்கற்பத்தை உடனே நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு யாரெல்லாம் துன்பம் தருகிறார்களோ அவர்களை மனதார நினைத்து, நீங்கள் எனக்கு துன்பம் கொடுத்ததற்கு என் கர்ம வினையே காரணம், ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள், வாழ்க வளமுடன் என்ற ஒரு சங்கற்பத்தை அடிக்கடி நாம் நினைவில் கொண்டு துன்பம் தருபவர்களுக்கும் நாம் நன்மை தரக்கூடிய செயல்களை செய்ய முடியுமா என்ற அளவிலே நம்முடைய எண்ணத்தை, சொல்லை, செயலை மாற்றிக்கொள்ள முடியும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், கடவுள் இறைநிலை நமக்கு இதுவரை கொடுத்திருக்கிற நல்ல விஷயங்களை, நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நல்ல விஷயங்களை நாம் நன்றி உணர்வோடு நாம் தினசரி அதை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எப்பொழுதும் நான் நன்றி உணர்வோடு இருப்பேன் என்ற ஒரு சங்கற்பத்தை, சிந்தனையை நாம் அடிக்கடி இதை நினைவில் வைத்துக்கொண்டு நமக்கு கிடைத்த நன்மைகளுக்கெல்லாம், சந்தோஷமான விஷயங்களுக்கெல்லாம் அந்த நன்றி உணர்வை காண்பிக்கிற அளவிலே என்னுடைய எண்ணம், சொல், செயலை நான் கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் அதுவே விரைவிலே நாம் எதை செய்தாலும் நன்மை தரக்கூடிய எண்ணத்தை, சொல்லை, செயலை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு வழக்கமாகி விடும். 4வது விஷயம், நன்மை தரும் விதத்தில் மட்டும் நாம் கற்பனை செய்து வருகிறோமா என்ற அளவிலே ஒரு தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த கற்பனை செய்கிறோம், ஆனால் இந்த கற்பனை நமக்கு அதிக அளவிலே தீங்கு தரக்கூடிய, அதாவது நீண்ட நாளுக்கு ஈவன் நம்முடைய குழந்தைகளை பாதிக்கிற அளவிலே துன்பம் தரக்கூடிய கற்பனைகள் எது என்றால் நாம் பயப்படுவதும் கவலைப்படுவதும். ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ, கவலை வருகிறதோ, அந்த நேரத்திலெல்லாம் நாம் ஏற்கனவே செய்த அந்த மாற்றத்திற்கான சந்தர்ப்பம், நன்மை தரும் முன்னேற்றத்தை தரக்கூடிய கற்பனைகளை மட்டுமே நான் செய்வேன் என்ற ஒரு சங்கற்பத்தை நினைவிலே வைத்துக்கொண்டு அப்படிப்பட்ட கற்பனைகளை மட்டும் நாம் அனுமதிப்போம். பயம், கவலை வரும் பொழுதெல்லாம் இந்த சங்கற்பத்தை செய்து இது நன்மை தரக்கூடியது அல்ல, ஆகவே நன்மை தரக்கூடிய செயல்களை மட்டுமே செய்வேன் என்ற அளவிலே இந்த சங்கற்பத்தை, இந்த மாத மாற்றத்திற்கான செயலை நாம் செயல்படுத்த முனைவோம். 5வதாக, நாம் எதிர்பார்த்தது நடக்காத போது உடனே நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியது, குறை கண்டு இறை ஆற்றலோடு மோதாமல் நிறை கண்டு இனிமை காண்கிறேன் என்ற அந்த மாத சங்கற்பத்தை மனதிலே நினைத்து கொண்டு எங்கே எந்த விதமான ஒரு குறை இருந்தாலும் அந்த குறைகளை நாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் அந்த சூழ்நிலையிலே அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள், நிறைகளை மனதிலே நிரப்ப 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 உண்மையிலேயே நாம் எதிர்பாராதது நடக்கிற போதும் அந்த நிறைகள் நம் மனதை நிரம்பி விடுவதால் நாம் அங்கே துன்பம் தரக்கூடிய எண்ணம், சொல், செயலை கூடிய விரைவிலே நாம் தடுத்து விடலாம். நிறைகள் நிரம்ப நிரம்ப நன்மை தரும் எண்ணங்கள் மட்டுமே நமக்கு மேலோங்கி வர ஆரம்பித்துவிடும். 6வது விஷயமாக, தம்பதியருக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாம்.
கருத்து வேறுபாடு வரும்போதெல்லாம் நான் பிறருடைய கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு தருகிறேன் என்ற ஒரு சங்கற்பத்தை, அந்த சிந்தனையை நாம் ஒரு மாற்றத்தில் செயல்படுத்தியிருந்தோம். அந்த சங்கற்பம் நமக்கு உடனடியாக நினைவில் வர வேண்டும். யார் எப்படிப்பட்ட கருத்தை கூறினாலும் அவர்கள் எப்படி உணர்ந்திருக்கிறார்களோ அந்த கருத்துக்களுக்கும் அந்த உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க நாம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அந்த மதிப்பு கொடுக்கும் பொழுது அது நன்மை தரக்கூடிய எண்ணம் சொல் செயலாகவே அமைந்து விடுகிறது. எங்கே நாம் பிறருடைய கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கவில்லையோ அங்கே நாம் துன்பம் தரக்கூடிய பாவப்பட்ட அந்த செயல்களை தன் முனைப்பின் காரணமாக செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். ஏழாவது விஷயமாக, நாம் உணவிலே அளவு முறை கடைபிடிக்காத போதெல்லாம் நம்முடைய உடலுக்கு தீமை தரக்கூடிய செயல்களை செய்து விடுகிறோம். நாம் இந்த மாதம் முழுவதும் விளைவை கணித்த பிறகே நன்மை தரும் செயல்களை மட்டுமே செய்கின்றேன் என்ற ஒரு சங்கற்பத்தை நாம் செயல்படுத்தி வருகின்றோம். நாம் சாப்பிடுவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நாம் இந்த சங்கற்பத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு, அதே சமயம் நாம் பல மாதங்களுக்கு முன்பு செயல்படுத்திய பசி வந்த பிறகே ஏற்ற உணவை அளவோடும் முறையோடும் சாப்பிடுகின்றேன் என்ற ஒரு சங்கற்பத்தை நாம் திருப்பி திருப்பி ஒரு 5 தடவை 6 தடவை மனதிற்குள்ளே அசை போட்டுக்கொண்டு நாம் உணவு முன் உட்காரும் பொழுது கண்டிப்பாக அதிகமான அளவிலோ அல்லது முறையற்ற முறையிலோ நாம் உணவை உண்டு நம்முடைய உடலுக்கு தீங்கு தராத ஒரு செயல்களை தவிர்த்து விடலாம். ஆகவே இதையும் நாம் தொடர்ந்து இந்த மாற்றத்தையும் உணவு விஷயத்திலையும் நன்மை தரக்கூடிய செயல்களை மட்டுமே செய்கிறேன் என்ற அளவிலே அதை கடைபிடிக்க நாம் முயற்சி செய்வோம். இந்த கர்மா தத்துவம், செயல் விளைவு தத்துவம் என்பது பொய்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதில் எங்கேயுமே எப்பொழுதுமே பிழை ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே நாம் எந்த செயல்கள் செய்தாலும் அதற்கு உண்டான ஒரு விளைவை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்தில் இருப்பதினால் கண்டிப்பாக விளைவை கணித்த பிறகே நன்மை தரும் செயல்களை மட்டுமே செய்கின்றேன் என்ற ஒரு சங்கற்பத்தை, சிந்தனையை நாம் அடுத்த மாதம் முதல் வேறு ஒரு மாற்றத்தை செயல்படுத்த இருந்தாலும் இதை தொடர்ந்து நாம் சிந்தனை செய்வோம். மனதிலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அசை போடுவோம், எழுதுவோம், அதை வலிமைப்படுத்துவோம். காலையிலிருந்து இரவு வரை நம்முடைய எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் நன்மை தருகிறதா இல்லையா என்ற ஒரு சிறு தற்சோதனையை விழிப்பு நிலையில் இருந்து நாம் நம்மையே கேட்டுக்கொண்டு, அது துன்பம் தருமாயானால் அந்த இடத்திலே அதை நாம் தடுத்துவிட்டு நிறுத்திவிட்டு நன்மை தருகிற அளவிலே நம்முடைய எண்ணம் சொல் செயலை மாற்றிக்கொண்டு தொடர்ந்து நாம் இதை செயல்படுத்த முனைவோம். நாம் மாறுகிறோம். வாழ்க்கை பயணத்தில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.